வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த 2022 எதையெல்லாம் வாங்குவார்கள், எதையெல்லாம் விற்பார்கள் என்பதை பார்க்கப் போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ராகு எது பயிற்சி பலன்கள் இந்த விருச்சிக ராசிக்கு பதிவிட்டு இருக்கிறோம். அந்த பதிவை பார்ப்பதற்கு கீழே டிஸ்கஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் நம்மளுடைய சேனல்லையும் பதிவு இருக்குது, போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆஸ்ட்ரோனிஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த ராகுகேது பயிற்சியான காலகட்டங்கள் மிகுந்த அருமை பொன்னான காலகட்டங்கள், மிகப்பெரிய விடுதலை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். காரணம், ஜென்மத்தை விட்டு கேது விலகி 12ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இந்த 12ஆம் வீடு தான் முதலில் விரயஸ்தானம், நமக்கு செலவை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், நம்மை கைவிட்டு போகக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த ஊரில் அந்த வீட்டில் கேது அமர்வதால் பழைய டூ வீலர் வண்டி வாகனங்களை நீங்கள் விற்க வேண்டிய நிலை ஏற்படும். வெள்ளி பொருட்களை விற்க வேண்டிய நிலை ஏற்படும். மாமியார் வீட்டு வழி சொத்துக்களை விற்க வேண்டிய நிலை ஏற்படும். பாட்டி சொத்துக்களை விற்க வேண்டிய நிலை ஏற்படும். கட்டில் பீரோ போன்ற பழைய பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் புதிதாக வாங்கிய இந்த லேப்டாப்பு, நெட்ஒர்க்கிங் சம்மந்தமான எதுவும் உபகரணங்கள் இருக்குன்னு வைத்திருந்தீங்கன்னா, பழைய செல்ஃபோனு, லேப்டாப்பு, நெட்ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு, டிவி போன்ற விஷயங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை விற்க வேண்டிய நிலை ஏற்படும். இதெல்லாம் 12 கேது அமர்ந்திருக்கிறனாலையும், அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சுக்கரமகனுடைய வீடுங்கிறதுனாலையும் விற்க வேண்டிய நிலை ஏற்படும். சரி, எதெல்லாம் வாங்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடு தனுசு ராசி, அந்த வந்து எந்த விதமான கிரகங்களும் இல்லை. ஆனால் அதுக்கு அதிபதியான குரு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 5ஆம் வீடான மீன ராசியில் போய் ஆட்சி பெற்று அமர்றார், நல்லா இருக்கார். அப்போ விருச்சிக ராசிக்கு பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, தங்கம் வாங்குவீங்க. பழைய வண்டி வந்துட்டு இந்த புது வண்டி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு சில நபருக்கு கார் வாங்குற அளவுக்கு யோகம் உண்டு. பிறகு தொழில் ரீதியான கற்றுக்கக்கூடிய பொருட்களை வாங்குவீங்க. தொழிலுக்காக ஒரு காரோ வண்டியோ வாங்குவீங்க. குடும்ப நிகழ்ச்சிக்காக நிறைய ஆடை சம்மந்தமான செலவுகள் அதிகரிக்கும். அதனால் ட்ரெஸ்ஸு அப்படின்றத இந்த வருஷம் அதிகமாகவே நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும், வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். படிப்பிற்காக சில பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள், படிப்பதற்காகவும் சில விஷயங்களை வாங்குவீர்கள், அதுக்கு உண்டான ஆல்ட்ரேஷன் செய்வீங்க. குழந்தைகளுக்காக விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்காக சில பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சரிங்களா, குழந்தைகளுடைய கல்விக்காக விஷயங்களுக்காக சில விஷயங்களை நீங்கள் வாங்குவீர்கள். இதெல்லாம் அந்த 2 குரு அப்படின்றதுனால வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சரிங்களா, சரி. இதெல்லாத்துக்கும் மேலே ஒரு சில நபர்களுக்கு கட்டிய வீடாக ஃப்ளாட்டாக வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதேபோல் ஆன்மீக சார்ந்த கடை, ஸ்டோரு, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டுக்கு எடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீக சம்மந்தமான பொருட்கள், சரிங்களா, ஆன்மீக சம்மந்தமான ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு சாமி செலவு, பூஜை சாமான், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த வருஷம் அதிகமாகவே வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு உண்டு. இந்த பொருட்களெல்லாம் வாங்கி நீங்கள் குவிப்பீர்கள். இப்படி இந்த 2022 சில பொருட்களை விற்கக்கூடிய நிலை ஏற்படும், சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு. அதனால் பணத்தை தேவையறிந்து சிக்கனமாக செலவு செய்து இந்த வருடத்தை நல்ல முறையில் வாழ்ந்து கழியுங்கள். சரிங்களா, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு இந்த பதிவினை ஷேர் செய்யுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.